வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் அன்பர்களே நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை உங்களுக்கு பதிவிட்டு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நிறையா புதிதான விஷயங்கள் நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பக்கப்போ அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்களை கூட உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறையா அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நிறையா இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறையா அதை அதை பார்த்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்த அன்பர்கள் நிறைய பேர் நண்பர்களாக மாறியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு பொழுது யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன் நானும் சொல்லணுமா இல்லை அவசியம் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால என்னுடைய முறைகளில் இந்த குரு பயிற்சி பலன் வரக்கூடிய இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பொன்னவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து ஆகி தனது சொந்த வீடான தனுசு மண்டலத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறார் இதனுடைய பலன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்படி பலனளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம் என்னுடைய முறைகளில் பார்ப்போம் அதாவது இந்த பொதுவாக குரு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் ராசிக்கு மட்டுமே பயன் அளிக்கிறது லக்கணத்திற்கு பயன் அளிப்பது அல்ல ஆனால் ராகு பகவான் மட்டும் லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் என்னுடைய க என்னுடைய குருமார்களுடைய கண்டுபிடிப்பின்படி லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் ராசிக்கு பகவான் பலன் அளிப்பது இல்லை அது சரியாக வருகிறது நான் பார்த்து கேட்டவங்களுக்கு சரியாக வருகிறது அதனால் ராகு கேது பயிற்சிக்கு வந்து நான் லக்னத்துக்கு தான் போட்டிருப்பேன் இது வந்து குரு பயிற்சிக்கு வந்து சனிப்பெயிற்சிக்கும் வந்து ராசிக்கு தான் பலன் அளிக்கிறது பொதுவாக கடகராசிக்கு குரு ஆறாம் அதிபதி ஒரு கடகலக்கணம் ஒரு கடகராசி அன்பர்கள் தொழிலில் முன்னேற்றம் இல்லை ரொம்ப ஒரு ம வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் வேலைவாய்ப்பு இல்லை அதே மாதிரி வருமானம் இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறோம் கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலத்தில் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் கடகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார் உங்கள் ராசிக்கு ரெண்டு எட்டில் ராகுது சஞ்சாரம் பண்ணி உங்கள் ராசியவும் கடந்து உங்கள் ராசிக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல ராகு அதே மாதிரியே கேது வந்து உங்கள் ஆறாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இங்கே கேது இருக்கார் இந்த கடகராக்கண கடகராசிக்காரங்களுக்கு இந்த ராகிரி பயிற்சிக்கு முன்னாடியே ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும் இப்போ அந்த கடகராசிக்கு குரு பலத்தோடு இருந்த இந்த இவ்வளவு காலம் வரக்கூடிய இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு குரு பகவான் விருச்சயத்திலிருந்து தனுசு ராசிக்கு வர்றார் அப்போ நாளாக எனக்கு நல்லா இருந்துச்சு இனிமேல் மோசமாக இருக்குமா அப்படின்னு தயவு செஞ்சு பயப்படாதீங்க உங்களுக்கு ஏற்கனவே ராகு பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை செஞ்சுக்கிட்டு இருப்பார் சனி பகவானும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை செஞ்சுக்கிட்டு இருப்பார் ஸோ இப்போ இந்த குரு பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடம் என்ற ஐனசைன போகஸ்தானத்தையும் பத்தாம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் ஆறாம் இடத்துல உட்காந்து ஸோ ஒரு தொழிலுக்காக வங்கியில் கடன் கிடைக்குமானால் வங்கியில் கடன் கிடைக்கும் ஒரு தொழில் பண்ணுறோம் ஸோ தொழிலை டெவலப் பண்ணணும் எனக்கு வங்கியில் கடன் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரியே ஒருத்தர் நிறைய பணம் போய் எங்கள் பணம் சிக்கிருச்சுங்க நிறைய பொருளாதாரம் சிக்கிருச்சி ஸோ அவங்ககிட்டருந்து எங்களுக்கு பணம் ரீஃபண்ட் வருமா கண்டிப்பாக ரீஃபண்ட் வரும் கொடுத்த கடன் இப்போ வசூலாகும் சரி குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது சின்ன குழந்தைகள இருக்காங்க நோய் தொந்தரவு இருக்குது ஸோ ட்ரீட்மெண்ட்டை மாற்றி பார்த்திங்கன்னா வேறு டாக்டர் மருத்துவத்தை மருத்துவ முறைகளையோ டாக்டரையோ மாற்றி பார்த்திங்கன்னா நோய் குணமாகும் சரி குழந்தைகளுக்காக நாங்கள் நகை வாங்கணும் ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் குழந்தைகளுக்கு திருமணம் முடிக்கணும் அதுக்காக எங்களுக்கு இந்த பணம் கிடைக்குமா நகை வாங்குவதற்கு கண்டிப்பாக அதுக்கான வருமானமும் வளர்ச்சியும் வந்து நகை வாங்கியிருக்குவிங்க அதே மாதிரி பத்தாம் இடம் தொழிலுக்காக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு வங்கி கடன் வாங்கி ஒரு தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஸோ ஆறுங்கிறது கடன் பத்துங்கிறது தொழில் ரெண்டுங்கிறது வருமானம் பன்னெண்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இது பூரா உங்களுக்கு சூப்பராக இப்போ வரும் அதே மாதிரியே சுபகாரியங்கள் நடக்கும் ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லை வெளிநாட்டிலேருந்து இருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது வெளிநாட்டுக்கே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் ரெண்டு பன்னெண்டு பத்தை பார்க்குறாரு ரெண்டுங்கிறது வருமானம் பன்னெண்டுங்கிறது வெளிநாடு பத்துங்கிறது உத்தியோகம் கிடைக்கும் ஐயா ரொம்ப காலமாக எங்களுக்கு தீராத நோய் ஒன்று பெரிய தொந்தரவு இருக்குங்க எங்களுக்கு வந்து மூட்டு இது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் மூட்டுன்னு சொல்லக்கூடிய இடம் கடகத்துக்கு ஆறாம் இடம் வயிறு உபாதை தொந்தரவு இருக்குது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாகுமா இவ்வளோ நாளாக சரியாகலை இப்போ ட்ரீட்மெண்ட்டை மாற்றி எடுங்க கண்டிப்பாக சரியாகும் உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றிக்கோங்க ஆறாம் இடத்துக்கு குரு வர்றாரு ஸோ ஏஜுக்கு தக்கவாறு நான்வெஜ்ஜு இதெல்லாம் சாப்பிட்ற நிறுத்திக்கோங்க இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு ஆறில் போகுது ஆறில் போகுது அப்படின்னு தவறான கருத்துக்களை திணிக்கப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்காதீங்க அவர் இந்த வீட்டில் பலம் பொருந்துகிறார் நான் ரிஷபராசிக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு குட்டி கதையும் சொல்லியிருப்பேன் இந்த தனுசு மண்டலத்தில் குரு வரும் பொழுது குரு அங்கே பலம் வரும் பொழுது என்ன பலனை செய்யும் அப்படின்னு ஸோ நல்ல பலன்களே உங்களுக்கு காத்திருக்கிறது இப்போ இந்த இடங்களில் யாருக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் மேசத்தில் செவ்வா மேசத்தில் புதன் மேசத்தில் குரு மேசத்தில் சுக்கரன் மேசத்தில் சனி அதே மாதிரி மிதுன ராசியில் சூரியன் மிதுன ராசியில் செவ்வா மிதுனத்தில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் மிதுனத்தில் குரு மிதினத்தில் சனி அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஜாதகங்களை எடுத்து நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க குரு நிற்கிற இடத்துல இருந்து குரு தனுசில் இருக்கார் மேசராசிலேயும் மிதுன ராசிலையும் சிம்ம ராசிலையும் யாருக்கெல்லாம் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது சூரியங்கிறது ப்ரொமோஷன் சூரியங்கிறது பதவி இப்போ வரக்கூடியதா உள்ளாட்சி தேர்தல் ஒரு வேளை வந்ததுன்னா ஐயா நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாமா நின்னா வெற்றி உறுதி ஐயா நான் சொத்து வாங்கலாமா சொத்து எனக்கு அமையுமா செவ்வாங்கிற சொத்து அமையும் ஐயா பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா செவ்வாங்கிறது கணவர் அமையும் ஐயா பையனுக்கு பொண்ணு கிடைக்குமா பொண்ணு அமையும் ஐயா எனக்கு பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் நிலம் வாங்கலாமா நிலம் கிடைக்கும் தொழில் எனக்கு அமையுமா சூப்பராக அமையும் அதே மாதிரி மிதனத்துலேயும் சூரியன் இருக்கார் ஸோ இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு ஆபரணம் வாங்குவோமா ஆபரணம் வாங்குவீங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற பெண்ணுக்கு மாப்பிள்ளை அமையுமா அமையும் சுக்கரங்கிறது பையனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்கும் புதன்கிற ஒரு காளி நிலம் சனிங்கிற வேலை வாய்ப்பு குறுங்குற பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரியே சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் சரி ஐயா சிம்ம வீடு மருத்துவ வீடு மேசை வீடு மருத்துவ வீடு பையன் நீட் தேர்வில் பாஸ் ஆவாங்களா ஆவாங்க வரக்கூடிய நீட் தேர்வில் அதே மாதிரி சூரியங்கிற மருத்துவருக்கு ப்ரொமோட் ஆவாங்களா ஆவாங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற வீடு வண்டி வாகன யோகம் அமையும் புதங்கிற நிலம் புதன்கிற கல்வி கல்வியில் ஒரு ப்ரொமோட்டு ஒரு மேற்படிப்பு அமையுமா அமையும் அதே மாதிரி குரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வு நடத்திடுவோமா நடத்துவீங்க சுக்கரன் ஐயா பையனுக்கு பொண்ணு அமையலை நல்ல பொண்ணு அமையுமா சுகபோக வாழ்க்கை இருக்குமா இருக்கும் சனிங்கிற தொழில் ஐயா அவ்வளோ காலம் முடங்கி இருந்துச்சு இப்போ நான் தொழில் ஒன்று துவங்கலாமா வேலைக்கு போயிட்டுருக்கேன் சொந்த தொழில் செய்யலாமா தான் செய்வீங்க இதெல்லாம் இந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தா கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி ஆதாயம் 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 நூறு சதவீதம் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்